எம்ஜிஆரே வந்து அந்த காலத்தில் வந்து பல பேரை வந்து வச்சு வாங்கியிருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமான ஷூட்டிங் போகும்போது கோழி தலையை திருவி போட்டு தான் போவீங்க. ரகசிய திருமணம், திருமணம் எங்கே நடக்கிறதுன்னு வேற சுவாரஸ்யம் செல்வன்னு வாடா போடான்ற அளவுக்கு இதாகி இவரும் போட்டு கண்ணா முன்னான் பேசி உலகத்தில் ஏதோ ஒரு நாட்டுடைய பெண் அதிபர் பேரை சொல்லி, ஆமாம் அந்த பொம்பளைங்க எனக்கு இதுதான், நீ எழுதிக்கிடா திருப்பதியில் கல்யாணம், நீங்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு மறுபடியும் மீறி வந்தான் அப்படின்னா சுட்டுடுவேன் அப்படின்னுங்கிறார். ரஜினி சினிமா பத்திரிகைகள் மோதி கொண்ட சம்பவங்கள்லாம் நிறையவே இருக்குது. தினசரி ரிப்போர்ட்டு தொடர்ச்சியாக அடுக்கடுக்கான கேள்வி கேட்டோன்னே சட்டுன்னு வரிச்சு, நீ ரொம்ப பேசுகிறீங்க நீங்கள். தண்டோரா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு இருக்காரு மூத்த பத்திரிகையாளர் செய்யார் பாலு அவர்கள். பல விஷயங்கள் அவர் வந்து அவரை பொறுத்த மட்டும் நம்ம ஏன் வந்து அடிக்கடி நம்ம இன்டர்வியூஸ் தான் எடுக்கிறோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் பல பேர் இன்னைக்கு உட்காந்துட்டு சினிமா பத்தி தெரியாத பல பேர் கால மேல கால போட்டு உட்காந்துட்டு அது அவ்வளவுதான் இது இவ்வளவுதான் அப்படின்னு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணும்போது பல ஜேர்னிஸ் பல இன்டர்வியூஸ் பல இடங்கள்ல பல கஷ்டமான சூழ்நிலைகள் சினிமாவில் இருந்தப்பையும் பயணப்பட்டவர். அந்த நாஸ்டால்ஜியா இருக்குல்ல, அது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை அவர் பிரசன்ட் பண்ற விதமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த வகையில் ஆஃப் பீட்டா இதெல்லாம் சினிமாலாம் விட்டுருங்க, நான் வேற ஒரு கதை பேசுவோம் அப்படின்னு சும்மா நண்பர்களாக பேசணும்னு தான் முடிவு பண்ண ஒரு டாபிக் இது. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு ஒரு பழமொழி நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லி கேட்போம். அதுவும் சினிமானா கேட்கவே வேணாம், சினிமாவில் டிஷ்யும் டிஷ்யும் அடி தடி படங்களை பார்த்து ரசிப்போம். ஆனால் பாலு கொஞ்சம் வித்தியாசம், ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நடந்த அடிதடி தான் நிறையா பார்த்துருக்காரு. அதை பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்போம், ஏன்னா அவரோட பயணம் பெரிய பயணம். சார் வணக்கம். வணக்கம். பயங்கரமான ஒரு பில்டப் கொடுத்துருக்கேன் நான், அதுக்காவது நீங்கள் ஏதாவது சொல்லி ஆகணும். அதில் ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா, பல அடிதடியில் இவர் பார்த்துருப்பாருன்னு சொல்ல கேட்டிருக்கு. எனக்கு முன்னோர்கள் மூத்தவர்கள் சொன்னதும் அனுபவம் அனுபவத்தால் கேட்டது பார்த்தது எல்லாம் கேட்டது பார்த்தது எல்லாத்தையும் கலந்து கட்டி தான் கண்டிப்பாக அந்த ஒரு அது கேட்க கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குன்றதுனால ஆரம்பிக்கலாம். ஜென்ரலாக இந்த அடிதடி சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம், ஜூனியர் ஆர்ட் இது ஸ்டன்ட்மன் ட்ரெயின் பண்ணும்போது கிட்ட உரசிட்டு போகும் அப்படியே நகருவாங்க, ஆனால் அது நிஜம் போல் கதறி போயிடுவாங்க. நம்ம WWE மாதிரி ரா ஆக்ஷன் மாதிரிலாம் இருக்கும். பட் நீங்கள் சொல்லுங்கள், ரொம்ப எனக்கு இந்த கதைலாம் கேட்டப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, சிரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கு? இல்லை, அது வந்து என்னென்னா, இப்போ வந்து பத்திரிகையாளர்களுக்கும் சினிமா நட்சத்திரங்களுக்குமே எவ்வளோ ஒரு நெருக்கம் இருக்கோ அதே சில சில கசப்பான அனுபவங்களும் இருக்குது. அது வந்து சில அடிதடிகளும் கூட நடந்திருக்குது. நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான், நமக்கு சீனியர் சொல்லுறது, நான் சிலது பார்த்தது கேள்விப்பட்டது அப்படின் போது எம்ஜிஆரே வந்து அந்த காலத்தில் வந்து பல பேரை வந்து வச்சு வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு நமக்கு சீனியரான ஆட்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப சமீபத்தில் மனசு நெருக்கமாக ஃப்ரீயாக வந்து யோசிச்சு பார்த்த கா இதுன்னா எதாவது சொல்லு. அது எப்படின்னா என்னால் மறக்க முடியாது, இது டிஆர் அவர் ஜாலியாக. அப்போ வந்து உஷா பத்திரிகை வந்து வந்துட்டு இருந்த, அவர் நடத்தின பத்திரிகை வந்து மூப்பாரம்மன் ஸ்ட்ரீட் பர்கிட் ரோடு கடைசியில் இருந்தப்போ, அப்போ வந்து ஒரு நிருபர் அவர் பேரை சொல்ல வேணாம், அவர் இப்போவும் இருக்கார். அவர் வந்து ஒரு சினிமா பத்திரிகைக்காக பேட்டி எடுக்கிறதுக்காக அவர் போனோடனே சுற்றி இருந்த நண்பர்கள்லாம் அவருக்கு தெரியும். அவர் பேரை சொல்லி, என்ன நண்பா எங்கன்னா, இது மாதிரி அண்ணன் வர சொல்லியிருந்தார் பேட்டி எடுக்கணும்னா. அப்போ வந்து இப்போ மாதிரி இல்லை, மிகப்பெரிய கோபக்காரர் டிஆர். அப்போ அவர் இப்போ வந்து மூடு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காரு, கொஞ்சம் எதுவும் கான்ட்ரவர்சி கேள்வியெல்லாம் கேட்காம பார்த்துக்கோன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் கம்பெனி இருக்குன்ட்டு அவர் உள்ளே போனோம். வெளியே நின்று எல்லோரும் டீ கீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ டமால் டுமின் சத்த டாய் போடா டுமு டமால்னா, இங்கே இருக்கலாம் ஓஹோ வான வேடிக்கை நடக்குது அப்படின்னா. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நிருபர் கன்னத்தை தடவிக்கிட்டு வேக வேகமாக ஓடுறாரு. ஓடுறோடனே டப்புன்னு இறங்கி டிஆர் வந்து பார்த்துட்டு, இது எங்கேயா அவர் அப்படின்னோடனே, இப்போ தானே போனாருன்னொன்னே, என்னென்ன இல்லையா காலையிலேயே வந்து மூட் அப்செட் ஆகி கேள்வி கேட்டாப்புல அப்படின்னு. அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, டிஆர் வந்து அவருடைய ஷூட்டிங் இருக்கும்போது வெள்ளிக்கிழமைனா ஒரு கோழியை வந்து கட் பண்ணி அது ஒரு பூஜை போட்டு அவருடைய படப்பிடிப்பை ஆரம்பிப்பார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது, சில பேர் பார்த்தவங்களும் சொல்கிறாங்க அப்படின்னு. இவர் வந்து இந்த கேள்வி என்ன பண்ணிடுது, எடுத்தவொடனே முதல் கேள்வியா, எப்போவுமே வந்து ஒரு கோவக்காரங்கிட்ட எப்படி ஆரம்பிக்கணும், முதல்ல ஒரு கூலான ஒரு என்ன பண்ணு சார், அண்ணா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமான ஷூட்டிங் போகும்போது கோழி தலையை திருவி போட்டு தான் போவீங்களா அப்படின்னு சனி டமால் டுமேல் அடித்து, அப்புறம் அவர் போய் கார்லேயே திருத்தி போய் அவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து இது பண்ணி அவர் கூல் பண்ணி, அது மாதிரி டிஆர் வந்து அவர் எந்த அளவுக்கு கோவப்படுறாரோ அந்த அளவுக்கு இறங்கி வந்துடுவார். அது வந்து அப்போ வந்து குஷ்பு கல்யாணம் வந்து பெரிய பரபரப்பாக இதுவாகிருந்தது. இப்போ மாதிரியான டிஜிட்டல் மீடியாக்கள்லாம் அப்போ கிடையாது, பிரிண்ட் மீடியா தான், அதுவும் தினசரி பத்திரிகைகள் வந்து இந்த மாதிரி நடிகர் நடிகளுடைய கல்யாணம் காது குத்துலாம் முதல்லையே போட்டாகணும்னு ஒரு இந்த சினிமா நிருபர்களை போட்டு குடஞ்சி எடுப்பாங்க. அதனால் யார் நியூஸ் கொடுக்குறது அப்படின்ட்டு ஒரு இதுவாகணும்.
ஒரு தினசரி பத்திரிகையாளருடைய கையில் வந்து குஷ்புவோடைய இன்விடேஷன் வந்து கையில் கிடச்சிருச்சு. அது என்ன பண்ணி ஏற்றி பேப்பரில் போட்ட ரகசிய திருமணம், திருமணம் எங்கே நடக்கிறதுன்னு வேறு வேறு சுவாரஸ்யம் செல்வன்னு ஃபோனில் பிடிச்சப்போ லேண்ட்லைன் தான், வாடா போடான்ற அளவுக்கு இதாகி இவரும் போட்டு கண்ணா முன்னான்னு பேசி. ஏன்னா அவங்க பண்ணியிருந்தது வந்து எப்படின்னா வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். கோயம்புத்தூரில் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் கூப்பிட்டு பொதுமக்கள் மொத்தமும் திறந்துருப்பாங்க. ஆமாம், இவர் வந்து ரகசிய திருமணமாக எந்த காட்டுக்குள் நடக்கிறது அப்படி இப்படின்னு போட்டோடனே அது பெரிய கலவரமாகி அப்புறமா சமாதானம் பண்ணி இதை முடிச்சு வச்சுட்டாங்க. அது அதே போல் பார்த்தீங்கன்னா ராஜ்கபூர்னு ஒரு டைரக்டர், அவர் ஒரு பட பூஜையில் திடீர்னு ஒரு ரிப்போர்ட்டரை சினிமா ரிப்போர்ட்டர் பார்த்து சட்டையை பிடிச்சி உழுக்கு உழுக்கு உழுக்குன்னு உழுக்கியிருக்காரு. என்னடா உழுக்கியிருக்காரு அப்படின்னு இது பண்ணி பார்த்தோன்னே அவருக்கும் ஒரு நடிகைக்கும் சம்மந்தப்பட்டு ஒரு இது இவர் எழுதிட்டுருக்கிறார் பொழுது. அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து உலகத்தில் ஏதோ ஒரு நாட்டுடைய பெண் அதிபர் பேரை சொல்லி, ஆமாம் அந்த பொம்பளைங்க எனக்கு இதுதான் நீ எழுதிக்கிடா எல்லா பத்திரிகைகளுக்கு எதிர அப்படின்னு இதுவாக. இது வந்து அடிக்கடி ஒரு நடக்கக்கூடிய சம்பவம் தான் இது வந்து. சண்டைக்கு அப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்களா? அது அந்த நேரம் தான் அது. அப்புறமா ஏன்னா இந்த நீங்கள் சுற்றி சுற்றி ஒரே இடத்துல தானே எல்லாரையும் மீட் பண்ணி ஆகணும். அவங்களும் வந்து இப்போ வந்து ஒரு தகவல் வந்து தெரியாமல் எழுத போகிறதில்லை, அவங்களுக்கும் வந்து ஒரு உண்மை இருக்கவே தான் கோபம் படுறாங்க. அவங்க வந்து இல்லைன்னா இதுவாக போகிறதில்லை. நீங்கள் கோவக்காரரு இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லாம் சொன்னீங்க, பட்டு நாங்கள் இந்த ஜெனரேஷனில் எனக்கு அடுத்த ஜெனரேஷன்லாம் கேட்டு பழகினது வந்து ஒரு கோவக்கார இன்சிடென்ட் அப்படின்னா ரஜினிகாந்த் துறை திருமணம். அது வந்து நீங்க உங்க சீனியர்ஸ் கண்டிப்பா சொல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா நீங்க ஃபீல்டே இருந்தீங்க. இல்ல அப்பெல்லாம் அப்ப இல்ல, அதுக்கப்புறம் வந்தீங்க. ஆனா ரஜினிகாந்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைச்சதா அப்போ அதுக்கு மைண்ட்ல கூட வந்திருக்கும் அவர் பார்க்க இப்படிலாம் இருந்தாங்க. அது என்ன கதை? அது ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? அவர் வந்து எம்பி மணின்னு ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் தான் எனக்கு சொன்னது. அவர் வந்து அவர்கிட்ட தான் பழைய தகவல் எல்லாம் கேட்பேன் நானு. அப்போ வந்து திடீர்னு ரஜினி வந்தா பண்ணியிருக்காரு. எல்லாரையும் வந்து அப்போ என்ன ஒரு 20-25-30 பேர் இருப்பாங்க. மதியம் போயஸ் கார்டன் வீட்டுக்கு கூப்பிட்டு மதிய விருந்தெல்லாம் வச்சுட்டு, அப்புறம் என்ன ரஜினி என்ன விருந்துக்கு கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு அப்படியே மெதுவாக ஆரம்பித்து, எனக்கு கல்யாணம் ஆனால் வாழ்த்துக்கள் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த விருந்து கூப்பிட்டதே வந்து நீங்கள் யாரும் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகிட்டுக்கிறாங்க. என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, திருப்பதியில் கல்யாணம் நீங்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு மறுபடியும் மீறி வந்தான் அப்படின்னா சுட்டுடுவேன் அப்படின்னு ஆமாம் சுட்டுடுவேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஷாக் ஆகி சரி எழுந்து போயிடலாம். இப்படி ஒன்று கூப்பிட்டு வச்சு ஒருத்தன் சோர்வு போட்டு கல்யாணத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு வித்தியாசமாக இருக்குது இல்லை. அப்புறம் இதுவானவுடனே அப்புறம் கொஞ்சம் அவர் கூட இருந்த ஆட்கள் எல்லாம் சமாதானம் பண்ணி, ஜெயராமன் ஒருத்தர் பூக்கடை ஜெயராமன் அவரெல்லாம் வந்து என்ன இருங்க அதெல்லாம் சொல்லி சமாதானம் பண்ணால், ஆனாலும் இவங்களுக்கு மனசு ஆறல, என்னடா ரஜினி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு வெளியே அந்த போயஸ் கார்டில் நின்றுக்கின்னு பேசிட்டு அப்படியே களைஞ்சி போகிறாங்க. போயிட்டோடனே ஆனாலும் வந்து சில தினசரி பத்திரிகைலாம் கொடுத்தவனில் அவர் ரஜினி என்ன சொல்லிட்டுக்கிறார், தமிழ் பத்திரிகையில் யாரும் திருப்பதி வராத அளவுக்கு ஆட்கள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாராம். வச்சுட்டோடனே சில பத்திரிகை ரிப்போர்ட்லாம் மாறு வேஷம்லாம் போட்டுன்னு போயிட்டு பெரிய கேமரா இருந்தால் தானே கண்டுபிடிக்கும். அப்போ ஆட் ஷாட் கேமரானு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து டொப்பு டொப்புன்னு ஏதோ கிடைச்ச ஸ்டில்லுலாம் எடுத்து அப்போ ஏற்றிருக்காங்க. அப்போல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா இதுவும் எழுதுவாங்க, மணமகள் சிகப்பு அரக்கு நிறத்தில் பட்டுப்புடவை கட்டியிருந்தார், மாப்பிள்ளை வந்து பார்டர் வைத்த பட்டு வேட்டியை கட்டியிருந்தார். இந்த ரேஞ்சுக்கெல்லாம் எழுத வேண்டியது லைவாக, ஏன்னா ஃபோட்டோஸ் பெருசாக கிடையாது, ஃபோட்டோஸ் பெருசாக கிடையாது. அது எப்படி நடந்ததுன்னு காமிக்கிறதுக்கு வந்து இது பண்ணுறது. இது ரஜினி பத்திரிகையாளர்கள் சினிமா பத்திரிகையாளர்கள் மோதி கொண்ட சம்பவங்கள்லாம் நிறையவே இருக்குது. நான் கடைசியாக மீட் பண்ணது பாபா படம் வந்து ஃபிலிம் சிட்டியில் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அப்போ தான் ரஜினி வந்து ரொம்ப கேப்புக்கு அப்புறம் வந்து படம் நடிக்கிறாரு. அந்த செட்டுக்குள்ளே யாரையுமே விடலை. நான் ஒரு வார பத்திரிகையில் இருந்தப்போ ஒரு 8 ரிப்போர்ட்டரையும் வந்து பாபா சம்மந்தமான நியூஸையும் அனுப்ப சொல்லுவாங்க. போனால் அங்கே செட்டு உள்ள விடவே மாட்டாங்க, தரமணிக்கு வெளியவே நின்று சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ யாராவது பிடிச்சி சார் இங்கே தான் ரஜினி படுத்துட்டு இருப்பாரு, இங்கே தான் வந்து அவர் குடித்த தண்ணி கிளாஸ் இங்கே தான் இருக்கும், இங்கே தான் அவர் யூஸ் பண்ண செப்பல் இருக்குன்றவனா அதெல்லாம் ஒரு பிட்டாக எழுதிக்கிட்டு ஆமாம் இது பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு படம் கடைசி நாள் பூசணிக்கா உடையிற நேரத்தில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த கோவில் செட்டுலாம் இருக்குது பாருங்க, அதில் வந்து அப்போ ஒருத்தராக கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தினசரி ரிப்போர்ட்டு தொடர்ச்சியாக அடுக்கடுக்கான கேள்வி கேட்டவுடனே சட்டுன்னு வச்சு, நீ ரொம்ப பேசுகிறீங்க, நீங்கள் அந்த கோவம் வந்து டக்குன்னு நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்று. அப்புறம் டக்குன்னு எல்லாம் இது பண்ணாதீங்கன்னா அப்போ தான் நேரடியாக அந்த கோபத்தை பார்த்தேன் நான், ரஜினிகாந்த் மொமெண்ட்டை, அந்த மொமெண்ட்டை. விஜயகாந்த் எப்படி? விஜயகாந்த்துக்கு வந்து கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு வாங்க, எந்த அளவுக்கு கோபப்படுறாரோ அந்த அளவுக்கு வந்து மிக அற்புதமான மனிதருங்க. வந்து கோபப்பட்டு பார்த்துருக்கீங்க? அதான் கோபம் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு நடந்த சம்பவமே இருக்குது சொல்லுங்க. உளவுத்துறைன்னு ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து அப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஸ்டில்ஸ் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். அப்போ வந்து அந்த படத்துக்காக நான் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நாளாக அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்.
அப்போ வந்து திருவான்மையூரில் திருவாங்கூர் பங்களான்னு ஒன்று இருந்தது, இப்போ இருக்கா இல்லையா தெரியல, அங்கே தான் கோர்ட்டு சீன் எடுப்பாங்க, அங்கே போனால் எடுக்க முடியல. அடுத்து வந்து ஏவிஎம்மில் ஒரு நாள் எடுக்க முடியல. கடைசியாக ஒரு நாள் அப்போ வந்து போயிட்டு அண்ணே நீங்கள் தம்பி நாளைக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் எங்கன்ட்டு உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லுவார்னே, நம்ம காதி கிராஃப்ட் இருக்குல்ல மவுண்ட் ரோடில், அங்கே வந்து நடராஜ ஏதோ சிலை திருட்டு சம்பந்தமான ஒரு காட்சி மாதிரி எடுத்துட்டு இருந்தப்போ எடுத்து முடித்தாச்சு. பேட்டிலாம் எடுத்து முடிச்சோன்னே நீங்கள் போய் 1000 Light இருக்கிற ஒரு லேப் பேரை சொல்லி அவங்க தான் வந்து விஜயகாந்த் படங்களுக்கு பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க. அப்போல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய பிரிண்ட்டு கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பத்திரிகை ஆஃபீஸில் வந்து நம்மளை வந்து பெரிய சைஸை பார்த்து நம்மளை கொண்டாடுவாங்க. சூப்பரான பெரிய சைஸ் வாங்கிட்டு வந்துட்டேங்களே, சாம் சைஸ்லாம் கொண்டு போனோம்னு வச்சு தூக்கி அடிப்பாங்க. அப்போல்லாம் அப்போ போனோடனே நான் போயிட்டு அந்த சம்மந்தப்பட்ட லேபில் போய் இதுமாரி கேப்டன் வந்து இங்கே வாங்கிக்க சொன்னாருங்க, விஜயகாந்த் வாங்கிக்க சொன்னார். உன்ன அவன் அலட்சியமாக போங்க அதெல்லாம் வந்து தர முடியாதுங்க அப்படின்னு நமக்கு சுள்ளுன்னு ஏறி போய் மறுநாள் அதே லொக்கேஷனில் போனோன்னே, என்ன தம்பி இங்கே இருக்கிறீங்க என்ன, ஆனால் உங்கள் பேரை சொன்னேன் ஸ்டில்லே தர முடியாது, போய் விஜயகாந்த் சொன்னார்னா இது சொன்னார்னா இப்படி தான் சொன்னோன்னே உடனே நிறுத்துங்கன்ட்டு நிறுத்திட்டு ஒரு வண்டியை எடுத்துக்கினு இவரே உள்ளே பூ 1000 Light வந்து உள்ளே பூந்து ஒரு சந்து பூந்துலாம் போயிட்டு அஜிஸ் முல்லக் ஸ்ட்ரீட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரீட், ஆமாம் அது உள்ளே போய் போய் நின்று அந்த லேபில் ஏறி நிற்கிறாரு. எல்லாம் பதறான், ஏ யாரா அவருக்கு ஸ்டில்லுன்னு சொன்னது, டேப்லெட்ஸ் எவன்டா அவன் போறான், ஆனால் அப்படி சொல்லவே இல்லை, இவரை பார்க்கவே இல்லைன்ட்டாங்க. நான் அதெல்லாம் போய் சொல்ல மாட்டார் தம்பி, எவன் இல்லைன்னு சொன்னதுன்ட்டு உக்கா சார் இல்லைன்னு நான் போட்டு ஏ போடுறாங்க அது மொத்தம் பிரம்மாண்டமாக கட் அவுட் சைஸில் ஸ்டில்லை போட்டு ஒரு இதில் வச்சு கொடுத்து போதுமா தம்பி அப்படின்ட்டு, என் பப்ளிசிட்டிக்காக தான் அவர் வராரு, இந்த ஸ்டில்லை வாங்கி போய் அவர் ஒன்றும் விற்க போகிறதில்ல, எனக்காக தான் வராரு, என் படத்தை ப்ரொமோஷன் பண்ணதுக்காக என் பெட்டி எடுத்ததுக்காக தான் வராரு, அவர் அவருக்கே ஸ்டில் இல்லைன்னு நான் சொல்லி ஸ்டில் இல்லைன்னா இதை வச்சு என்ன சாம்பிராணியாக போட போகிறீங்க, படம் முடிஞ்ச உடனே அங்கங்கே ஆள் பண்ணுற பேரில் வந்து வீணாக கிடக்க போகுது. உண்மை அதுதான், நீங்கள் பல சினிமா கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பத்தை புக்கிஷமாக வச்சுருப்பாங்க, அந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு குப்பமேட்டில் கிடக்கும் அவ்வளோவும், இதை அப்படியே சொல்லி கொடுத்து அனுப்புங்கயா அப்படின்னு சொன்னால் இது மாதிரி பல அனுபவங்கள் இருக்குது. வந்து இது நேரடியாக அவருடைய கோபத்தை நான் பார்த்தது, கூடியே இருந்து பார்த்த நல்ல மனசு. ஆமாம் ஆமாம், வழக்கம் போல் இந்த செஷன்லேயும் வந்து நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தனக்கான அந்த அனுபவங்கள் எல்லாமே பாலு அழகாக சொன்னார். கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்றதையும் அழகாக சொன்னார் கேப்டன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மற்றொரு தருணத்தில் மற்றொரு வாட்டி பாலுவோட நம்ம கரண்ட் சினிமா அதனுடைய அனாலிசிஸ் பிளஸ் ஒரு சின்ன ரீவைண்ட் டு த பாஸ்ட் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் பாலு ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் இன்டராக்ஷன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.